வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சூச்சூ சார்ல்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருப்போம், அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்ட் 2 புரியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ப்ரோ பார்ட் 2 போடுங்க ப்ரோ பார்ட் 2 போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து ஒரு லைக்கு ஒரு ஷேரு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் ப்ளே வீடியோ. பார்ட் 1ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா அந்த சூனியக்கரி கேள்விக்கு ஹெல்ப் பண்ற வரைக்கும் முடிச்சிருந்தோம். சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிஷின்ஸ் முடிச்சுட்டு ட்ரெயினை வந்து அப்டேட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம கொஞ்சம் பார்த்து தாங்க இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து அந்த சூச்சூ ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதாங்க அந்த சார்லஸ் ட்ரெயின். இனிமேல் அது காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எங்கேருந்து வரலாம் வரலாம், ஏன் முன்னாடி இருந்து வரலாம், ஏன் பின்னாடி இருந்து கூட வரலாம், ஏன் சைடில் இருந்து கூட வரலாம். ஏன்னா இப்படி பயம் கொடுத்துற அப்படி கேட்டு நினச்சவங்களேன், ஏங்க நான் உண்மையாக தாங்க சொல்கிறேன், இனிமேல் அந்த ட்ரெயின் எங்கேருந்து வேணால் வரலாம். சரி நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஓஹோ ஏங்க அங்கே எதுவும் லைட் எரியுதுங்க, அது நார்மல் லைட்டா இல்லை ட்ரெயின் லைட்டா? இல்லை இல்லை நார்மல் லைட் தான், நான் கூட பயின்ட்டேங்க சூச்சூ ட்ரெயின் சொல்லிட்டு. சரி இப்போ நம்ம வந்து இந்த மிஷினுக்கு போகலாம். இருங்க உள்ளே யார் இருக்கான்னு பார்ப்போம். யாரா அந்த மொட்டத்தலையன் பார்க்க வந்து பாகுபலியில் வர கட்டப்பா மாதிரி இருக்கான். ஹாய் கட்டப்பா உனக்கும். சரி இப்போ இவங்கிட்ட பேசுவோம். இவன் என்ன சொல்கிறனா வந்து, நீ தான் அந்த ட்ரெயினை ஹண்ட் பண்ண வந்திருக்கியா, உன்னால் அந்த ட்ரெயினை அழிக்க முடியுமா, ஆனால் நான் வந்து உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றான். டே மொட்டையா, மொட்டை மண்டையை வச்சுட்டு நீ எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? அப்புறம் என்ன சொல்கிறானா வந்து, உனக்கு என் மரியாதை வேணும் அப்படின்னா வந்து நான் உனக்கு லாக் பிக் தரேன், அந்த லாக் பிக் வச்சு ஒரு பொட்டி இருக்கும், அதை திறந்துட்டேன்னா நான் உனக்கு மரியாதை தரேன்றான். யாரா இவன் டேய், இங்கே பாருங்களேன், ஒரு பொட்டியை திறந்தா மரியாதை தரேன்றான். அடங்கோயால, சரி ஓகே நம்ம மரியாதைக்காக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பொட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை போய் திறந்து விட்டுருவோம். இங்கே தாங்க இருக்குது, அதுவும் இந்த முட்டா பையன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாவியும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏண்டா ஒரு சாவி வச்சு போட்டியை திறக்க தெரியாதாளா, கண்ட்ரி ஃபுல்லோஸ், அவ்வளோதான் திறந்தாச்சு. ஓ என்னங்க இது, ஓ கொஞ்சம் கஷ்டம்தான் போலியே. ஆஹா என்னங்க முதல்லேருந்து வருது, இப்போ தெரியுது இந்த பொட்டி திறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஒன்று ஓகே பார்த்து, ரெண்டு மூணு, ஆ வா திறந்தாச்சுங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு மேப் இருக்குது, இதை கொண்டு போயிட்டு அந்த மொட்டத்தலையன் அதான் அந்த கட்டப்பா மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் கொடுக்கணுமா? ஓ அப்படியே விஷயம், சரி வந்துட்டு போய் கொடுத்துருவோம். டே கட்டப்பா டேக் த மேப். ஏன்டா டே உள்ள நான் கூட ஸ்கராப் இருக்குன்னு பார்த்தேன், இவன் என்ன சொல்கிறானா வந்து, ஓ நீ திறந்துட்டியா, இனிமேல் நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன், நீ பெரிய ஆளு தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு கொஞ்சம் ஸ்கிராப் நான் தரப்போகிறேன், அந்த ஸ்கிராப் எங்கே இருக்குன்னா நான் மேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன், போய் ஸ்கிராப் எடுத்துக்கோ அப்படின்றான். எது ஸ்கிராப் தரப்போறியா, எங்கடா இருக்கு மேப்பில் ஒன்றுமே காணுமேடா, தப்பி மார்க் பண்ணேன்னா மார்க்கே காணும், மொட்டை மண்டையை நம்மளை ஏமாத்த பிளான் பண்ணுறானோ. சரி இருங்க நம்ம எதுக்கும் கிட்ட போய் பார்ப்போம். ஏங்க இது செஸ்ட்டுங்க, இது நம்ம மார்க் பண்ணுது, இருங்க நம்ம மேப்பை தெளிவாக பார்க்கலாம். ஒருவேளை மார்க் பண்ணியிருப்பானோ, இல்லையே மார்க் பண்ணலையே. ஏங்க ஆனால் இங்கே ஒரு ஷெட்டு போகுது உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒருவேளை அவன் அந்த ஷெட்டில் தான் வச்சுருப்பானா, அப்படி தான் நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம ஷெட்டுக்கு போகலாம். ஏங்க நான் எதுவும் பார்த்தேங்க, எங்க அது சூச்சு ட்ரெயின் தானே, ஐயோ ஐயோ சூச்சு ட்ரெயினோ கூச்சு ட்ரெயினோ இதெல்லாம் எனக்கு ஜூஜு பி மேட்ரு டே, இதெல்லாம் பார்த்து ஏதாச்சும் பயப்படுவானா, எப்படி வந்து ஹெல்ப் மீ, பயமாக தான் இருக்கு, ஹெல்ப் மீ ஹோலின் ஹோலின் விளையாட்டுக்கு சொல்றா, தம்பி டே நீ பயங்கர போகலாம், என்னங்க இது குத்தி கொண்டு போட்டான் டே, ஒரு பேச்சுக்கு சொன்னா ஏன்டா இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்ட, ஏங்க என்னங்க இது இப்படி ஆகி போச்சுங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம். மறுபடியும் இப்போ நம்ம வந்து ட்ரெயின்லேருந்தே வந்து அந்த சூச்சு ட்ரெயின் கண்ணில் சிக்காத மாதிரி போக வேண்டியதான். நான் தான் சொன்னேன்ல சூச்சு ட்ரெயின் இனிமேல் இங்கே சுற்றிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு, நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும் போல. ஏங்க நான் கூட அது நம்மளை பார்த்துருக்காதுன்னு நினச்சேங்க, ஏன்னா அது கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுல, பட் அது வந்து தெளிவாக நம்மளை பார்த்து பிளான் பண்ணி நம்மளை வந்து தூக்கிடுச்சு. சரி கொஞ்சம் பார்த்தே இருக்க வேண்டியதான். ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இருங்க எதுக்கும் சூச்சு ட்ரெயின் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஸோ அந்த ட்ரெயின் இருக்காது. டக்குன்னு போயிட்டு ஓஹோ லைட்டு வேறு எரியுது, எங்க நான் கூட பயந்துட்டேங்க அந்த சூச்சு ட்ரெயினோட லைட்டு தான் எரியுதுன்னு சொல்லிட்டு. அது வந்து ஏதோ ஸ்ட்ரீட் லைட்டுங்க ஓகேங்களா, நம்மளை பயமுறுத்துறதுக்காகவே வச்சுருக்காங்கய்யா. சரி இங்கே வந்து ஒரு ஸ்கிராப் இருக்குது. ஏண்டா அப்படியே பிச்சார பயிலு, இந்த ஒரு ஸ்கிராப்புக்கு தான் என்னை இவ்வளோ தூரம் அமுச்சு விட்டியா,
அட மொட்டை தலையா, இந்த பொட்டிக்குள்ள மட்டும் அந்த ஸ்கிராப்ஸ் இல்ல, உன்னை வீடு தேடி வந்து அடி பண்டா. சரி இப்ப திறந்து விட்டுருவோம். டே பார்த்து தொடடா, ஐயோ இப்பதான் பார்த்து தொடடான்னு அதுக்குள்ள ஒரு சிக்கலு. சரி ரெண்டு, இப்போ வந்து மூணு ஓரங்க இதான் கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஓகே இல்லை நம்ம ஒன்று ஒன்றா பண்ணுவோம், அதான் சேஃப்டி. டன்னு பொறுமையை பண்ணுவோம், பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் ஒன்னே ஒன்று, அவ்வளோ தாங்க. Open the door. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஸ்கிராப்ஸ் இருக்கு. பரவாயில்லைங்க, மொடத்தலையை நம்மளை வந்து ஏமாத்தலை. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நிறைய கொடுத்து விட்ருக்கான். சரி இப்போ நம்ம மறுபடியும் சூச்சு ட்ரெயின் கிட்ட மாட்டாம இப்போ நம்மளோட ட்ரெயினுக்கு போனோம். அதுதான் இப்போ ஒரு பெரிய டாஸ்க்கு. எங்க இங்கே ஒரு ஸ்கிராப் இருக்கு, சரி இது எடுத்தாச்சுங்க. டே பாத்திரா ட்ரெயினு, சூச்சு ட்ரெயினு, எங்கே ட்ரெயினு, நீ இருக்கிற, நீ எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் அந்த பக்கமே வரமாட்டேன், பார்த்துக்கோன்னா புரியுதா உனக்கு? இல்லை இப்போதைக்கு இங்கே எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏங்க ஆனால் எல்லா பேய் கேம்லேயும் வந்து அந்த பேய் நம்மளை பார்த்தா தான் வந்து பிடிக்கும். ஆனால் இந்த கேமில் மட்டும் நம்ம அந்த பேயை பார்த்தாலும் சரி அது வந்து நம்மளை பிடிச்சிருது. ஸோ நீங்களே பார்த்தீங்க அந்த சூச்சு ட்ரெயின் வந்து என்னை பார்க்கவே இல்லை, நான் தான் அந்த ட்ரெயினை பார்த்தேன், அதுவும் பேக் சைடில். அதுக்கே வந்து என்ன பிடிச்சிச்சு பார்த்தீங்களா, இது கொஞ்சம் மொரட்டு பேய் தாங்க, இதுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக கண்ணு போல. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டு, ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். சீக்கிரம்டா, எப்பா வண்டிக்கு வந்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம வந்து நம்மளோட ட்ரெயினை வந்து அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் இதுக்கு மேலே சூச்சு ட்ரெயின் வராது, வந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நம்ம ட்ரெயினில் தான் வெப்பன் இருக்குல்ல, அதை எடுத்து மண்டையிலே போட்டுற வேண்டியதான். சரிங்க, ஸோ முடிஞ்ச அளவு வந்து ஸ்கிராப்ஸை வச்சு நம்ம ட்ரெயினை கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷின் போகலாம். அடுத்த மிஷின் எங்கடா இருக்குது, இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மிஷின். ஸோ இப்போ நம்ம வந்து மெயின் மிஷின் போகிறோம், நிறுத்துறா வண்டியை. ஸோ மெயின் மிஷின் வச்சோங்களேன், முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே இப்போ நம்ம இந்த மிஷினுக்கு போகலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நீ தான் அந்த ட்ரெயினை அழிக்க போகிறவனா, எனக்கு தெரியும் அந்த ட்ரெயினை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனால் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இங்கே ஐலாண்டில் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக மூணு முட்டை இருக்குது, அது வந்து ஒரு மந்திர முட்டை. அந்த முட்டையெல்லாம் கொண்டு போயிட்டு நீ டெம்பிள் ஒன்று இருக்கும் அங்கே போய் வச்சுட்டேன்னு நினச்சிக்கோயேன், இந்த சார்லஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடும், அந்த கேப்பை யூஸ் பண்ணி நீ சார்லெஸ்ஸை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. ஏங்க அது மட்டும் இல்லாமல் மைனுக்கு போகிற கீயை வேறு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து மைனுக்கு நீ எப்படி போகணும் அப்படின்ற என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்கு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே இப்போ நான் வந்து மைனை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டேன். சரி வாங்க இப்போ நம்ம வந்து மைனுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மைனுக்கு போய்ட்டு அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ மொத்தமாக நம்ம வந்து மூணு முட்டை எடுக்கணுமா, ஏன்னா அந்த மூணு முட்டை எடுத்தால் தான் அந்த சார்லஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு முட்டை எடுக்கிறதுக்கு இந்த மைன் போக போகிறோம், மீதி இருக்கிற முட்டையை நம்ம வந்து அடுத்த பாட்டில் எடுக்கலாம். ஏன்னா மூணு முட்டையும் ஒரே டைம் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ டக்குன்னு வந்து பார்த்துக்கிச்சோங்களேன், முதல் முட்டைக்காக செல்லும் விடிஜி, அதாவது வந்து விடிஜி ஃபைண்ட் எக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, முட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். கமெண்ட் பண்ணி விட்ருங்க, போடுறா தம்பி பிரேக்கு. சரி வாங்க இப்போ மைண்ட்குள்ளே போகலாம். ஏங்க உள்ளே ஏதோ ஆபத்து கீபத்து இருக்கிறதுல, இந்த சிங்கம், புலி, கரடி, அப்புறம் வந்து ஓனா, அப்புறம் வந்து காட்டேரி, இதெல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, மைனுனா இதெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. சாரி என்ன பண்ணுறது, அப்படியே பயப்படாத மாதிரியே போக வேண்டியதான். மணியே மணி என் வழியே சூச்சூ ட்ரெயினின் அடியே. டேய் என்னடா இது, ஏங்க இங்கே ஒரு வழி போகுது, இங்கே ஒரு வழி போகுது, நேராக ஒரு வழி போகுதுட்டா நான் எங்கடா போகுது நான், ஒன்றுமே புரியலை நண்பர்களே, சத்தியமாக ஒன்றுமே புரியல, எத்தனை வழிடா. சரி ஓகே நெக்ஸ்ட்டு, ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு மூணு, பக்காடா. ஸோ திறந்தாச்சு, ஆனால் பாய்களா, ஏங்க நான் கூட உள்ள அந்த மந்திர மூட்டை இருக்கணும்னு நினச்சி ஜாலியாக வந்தா, டே யாரா நீங்களாம், சரி விடுங்க நம்ம வந்து இந்த வழியாக போகலாம். ஸோ இங்கே போனாவாச்சும் அந்த முட்டை கிடைக்குதா அப்படின்றத இப்போ செக் பண்ணிப்போம். முட்டை முட்டை முட்டையும் இல்லை, ஒரு கொட்டையும் இல்லை. சரி இந்த பக்கம் போவோம். ஹே இங்கேனுங்க லைட் எரியுது, வா வாட் இஸ் திஸ், எனக்கு என்னமோ இங்கே தான் முட்டை இருக்கும்னு சொல்லிட்டு என் உள் மனசு சொல்லுது. ஹே யாராவா, ஏ எங்க துப்பாக்கிச்சு, ஏங்க இவங்க தீவிரவாதி, ஆனால் பாவி துப்பாக்கிச்சு சுட்டுட்டாங்க என்ன, டேய் நீ யாரா இந்த கேமில், ஓ இவனுங்க வேற இருக்கானுங்களா, அடி கிழவி அந்த கேவை பத்தி சொன்னியே, உள்ள தீவிரவாதிங்க இருக்கானுங்கன்னு சொன்னியா நீ, திருட்டு கேவி திருட்டு கேவி. சரி ஓகே இப்ப நம்ம அந்த கேவுக்கு போக தேவையில்ல, இங்க பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்கு பாத்தீங்களா, சோ இதுக்கு போயிடலாம். இதை முடிச்சுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கேவுக்கு ஓடிட வேண்டியதான். இருங்க இப்ப மட்டும் அந்த சூச்சு ட்ரெயின் வரட்டோமே, கேஜி படத்துல வர மாதிரி அப்படியே போட்டு தள்ளி விட்டுருவேன். சரி ஓகே இந்த மிஷினை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டை எடுக்க போலாம். Put the brake, okay. இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல யார் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம்.
ஏங்க இங்கே இந்த துப்பாக்கி வச்சிருக்கவனுங்க இருந்தால் என்ன பண்ணுறது? ஏங்க ஏதோ ஒரு கிழவன் இருக்காங்க, சரி என்ன சொல்லான்னு போய் கேட்போம். இவன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சவங்களேன் சூச்சூ ட்ரெயினை போட தள்ளுறதுக்காக ஒரு கன்னை உருவாக்குனானா, அந்த கன்னு வந்து மிஸ்ஃபயர் ஆகி இவன் வீடு பத்திக்கிச்சான். அட கிழவா, இந்த வயசுல எதுக்குடா உனக்கு இந்த வேலை? பயப்புல வந்து ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு போல. தம்பி அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை, ஆல்ரெடி ஹீரோ இங்கே இருக்கம்ல. சரி இப்போ என்ன சொல்கிறான்னா வந்து, டேய் எப்படியாச்சும் வீட்டை காப்பாத்துறா ப்ளீஸ்ரா, வீடு எரியுதுரா அப்படின்றான். சரி கிளவா டோன்ட் வெரி, வீடு ஜீவன்ட்டல்ல, வீட்டை காப்பாற்ற வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டை மட்டும் காப்பாற்றினா உனக்கு கிஃப்ட் தரேன்றான். என்ன மிஞ்சு போனால் ஸ்கிராப் கொடுப்ப, வேறனா கொடுக்க போகிறேன். சரி ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவன் வீடு வந்து பத்து ஏரி தான், சீக்கிரம் ஆஃப் பண்ணி விட்றா அப்படின்றான். சரி மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்திருக்குங்க, ஸோ இங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஏங்க வாட்டர் டேங்க், டே இந்த பைப்பை சுற்றி விட்றா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆடா கிளவா, ஏங்க இங்கே பாருங்களேன் ஒரு பைப்பை சுத்த தரலங்க அவனுக்கு. இந்த மாதிரி முட்டாளுங்க ஒரு பைப்பை சுத்த தரல, இவர் வந்து சூச்சூ ட்ரெயின் அழிக்கிறதுக்கு கன்னு உருவாக்குறாராம். கன்னு, டேய் என்ன சொல்றான் பாப்பா, வெயிட் பண்ணுங்களேன். தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உன்னை நினச்சாலும் ரொம்ப பெருமையா இருக்கு, நீ வந்து ஒரு ஜீனியஸ்ன்றான். என்னது ஜீனியஸா? ஆனா பாவி. சரி ஓகே, அப்புறம் என்ன சொல்றானா வந்து, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தர போறேன், இந்த கிஃப்டை எடுத்துக்கோ, இதை வச்சு நீ சூச்சூ ட்ரெயினை ஈஸியா போட்டு தரலான்றான். ஏங்க இவன் நம்மளுக்கு ஒரு கன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக நிற்குது பாருங்களேன் ட்ரெயின்னு. சரி எங்கடா அவன் ஏதோ கன்னு கொடுத்தேன் நானே, எங்கே இருக்குன்னு தெரியல. சரி இப்போ நம்ம வந்து கேவுக்கு போகலாம் ஓகேங்களா? கேவை மார்க் பண்ணிட்டு இப்போ கேவுக்கு போக வேண்டியதான். ஓகே இப்போ நம்ம வந்து நம்மளோட கன்னை டெஸ்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு. இதான் அந்த கிழவன் கொடுத்த கன்னு, ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலங்க. பாருங்களேன் லெஃப்ட்டு ரைட்டு மூவ் ஆகிட்டே இருக்கு. டேய் என்னை வச்சு காமெடிக்கு இப்படி பண்ணலையே, இருங்க ஏங்க இங்கே பாருங்க புகை வருதுங்க. வாவ், தடை அதை உடை, புது சரி திறப்படை நாளை நமது. ஏங்க ஆனா உண்மையிலே இந்த கிழவன் நல்லவங்க, சூப்பரான ஒரு கன்னு கொடுத்து விட்டுருக்கான். சரி இப்ப நம்ம வந்து கேவ் கிட்ட வந்தாச்சு, இப்ப கேவுக்குள்ள போயிட்டு அந்த முட்டையை ஆட்டை போட வேண்டியதுதான். சோ அப்புறமா வீடியோ பாக்குறவங்கலாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நம்மளால கொஞ்சம் முட்டையை ஆட்டை போட முடியும் நண்பர்களே ஓகேங்களா? சோ மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. சரி இப்போ இந்த கேவுக்குள்ள பொறுமையா போவோம், இங்க ஒரு லெட்டர் இருக்குங்க அதை படிச்சுட்டு போவோம். சோ இவன் என்ன சொல்றானா வந்து, இங்க சில திருட்டு பசங்க இருக்காங்க, நீ என்ன பண்றனா கொஞ்சம் பார்த்து போன்னு சொல்லி போட்டிருக்கு. ஓஹோ அப்படி, அப்புறம் நம்மளை ஃபஸ்ட்டு ஒருத்தர் சூட்டான் தெரியுமா, அவன் ஒரு திருட்டு பையங்க. டேய் இந்த வரண்டா என்னையா சூட்ட நீயே. சரி நம்ம எதுக்கோ வந்து கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாகவே போவாங்க ஓகேங்களா? ஏன்னா இங்கே எத்தனை பேர் இருக்கானுங்க கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று உறுதிங்க, அந்த மந்திர மூட்டை எங்கே இருக்குன்னா நம்மளை ஒருத்தன் சூட்டான் தெரியுமா, கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். ஏன்னா வந்து அங்கே தான் நிறைய ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டக்குன்னு அந்த இடத்துக்கு போவோம். இப்படிக்காக தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். இப்படிக்காவா லிஃப்டா? ஆ இதே தாங்க, ஏன்னா வந்து அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா ரெட் கலரில், இதுதான் நம்மளோட அடையாளம். ஸோ டக்குன்னு இதுக்குள்ளே ஓட வேண்டிதான். எங்க இங்கே தான் நம்மளை ஒருத்தவங்க போட்டான், கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்போம். பதுங்கி பதுங்கி இருங்க எட்டி பார்த்துட்டு போவோம். இங்கே யாராச்சும் இருக்காங்களா? ஆ யாரும் இல்லை. டேய் என்னடா இப்படி எட்டி பார்க்க விட்டீங்கடா என்னையே, ப்ரோ பிளேயர் தமிழ்நாடுடா, டேய் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடுடா. சரி இங்கே ஒரு ஸ்கிராப் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே போய்ட்டு எட்டி பார்ப்போம். பதுங்கி பதுங்கி எங்க முட்டை இருக்குங்க. ஓஹோ அங்கே இருக்கா பாருங்க அவன். ஓகே முட்டை எடுத்தாச்சு, அப்படியே ஓடுற தம்பி, ஓடு 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 ஓடு. ஐயோ பாத்துறா பாத்துறா, தம்பியா தீவிரவாதி திருட்டு பையன், இவன் ஒரு முளை மாதிரி போட்டான்டா கோயல். ஏய் ஸ்பீடாக வராங்க இவன், ஹெல்ப் மீ, ஹோல்டின் ஹோல்டின், எப்படி போகிறது? ஐயோ வரானே, எங்க சுட்டுக்கிட்டே இருக்காங்க. டே டே என்ன விடுங்கடா ப்ளீஸ்ரா. எங்க இங்கே ஒரு வழி போகுது, இதான் வெளியே போகிற வழியா? நீ வெளியே போகிற வழி எங்கடா இருக்கு? ஐயோ இதுதாங்க இதுதாங்க, எப்போ தெய்வமே ஒரு வழியே வெளியே வந்தாச்சு, இதை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள முடியலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் இப்போ ஒரு முட்டை எடுத்தோம் பார்த்தீங்களா, இதேமாரி வந்து இன்னும் ரெண்டு முட்டை எடுக்கணும். அந்த முட்டையெல்லாம் கொண்டு போய்ட்டு டெம்பிளில் வச்சாதான் சூச்சூ சால்ஸாக நம்ம வந்து போடுத்தல தகுதி இருக்குது நம்மளுக்கு. நான் வேற வெளியே போகிற வழி தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கேன். டாய் ஏங்க போடு தள்ளிட்டான். சரி பரவாயில்ல, இது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம முட்டையை எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இன்வென்ட்ரியில் தான் இருக்கும். சரி இவனே நம்மளை சுட்டுட்டு ட்ரெயினில் அமுச்சு விட்டான். ஆனால் என்ன பிரச்சனைனா வந்து மூணு ஸ்கிராப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்போனுங்க, அதான் ஒரே டென்ஷனு. சரிங்க இப்போ நம்ம வந்து ஒரு முட்டை எடுத்தாச்சு, இப்போ நம்ம வந்து அடுத்த மிஷின் போகலாம். அடுத்த மிஷின் எங்கே இருக்குது என்றால்,
கரெக்டாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 600 மீட்டரில் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து 600 மீட்டர் கடந்துட்டோன்னா அடுத்த மிஷின் போக வேண்டியதுதான். ஆனால் வந்து இந்த ஒரு மிஷினில் எனக்கு ஒரே ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. என்னென்னா வந்து இந்த மிஷினில் மட்டும் நம்மளுக்கு கட்சின் வராது. ஏன்னா நான் வந்து இந்த மிஷின் ஆல்ரெடி விளையாட போனேன்னா அப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட கட்சின் மட்டும் கட்டே இருக்கும். பட் இந்த மிஷினோட கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ட்ரெயினில் எந்த கலருங்க பிடிச்சிருக்கு? ஸோ இந்த ஒய்லட் கலராக, க்ரீன் கலராக, எல்லோ கலராக அப்படின்றத சொல்லுங்கள், இல்லைன்னா ஆரஞ்ச் கலரானு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எது சொல்கிறீங்களோ நான் அடுத்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கமெண்ட்டில் வந்து எந்த கலர் அதிகமாக வருது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டரா, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டால் கரெக்டாக இருக்கும். 196, 194, 190, 188 இருங்க. இப்போ போக போக அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். 177 ஸ்டாப் பண்ணுறா, கரெக்டான டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், 179 நம்ம வந்து அதை தாண்டி போகிறோம். ஸோ இதான் வந்து கரெக்டான பிளேஸு. அப்படியே இப்போ நம்ம வந்து அந்த மிஷினுக்கு ஓட வேண்டியதான். ஸோ இந்த மிஷினோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளவியோ ஆன்ட்டியோ ஒன்று இருக்கோங்க. அந்த ஆன்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் வேணுமா, இங்கே பார்த்துக்கோங்க. அந்த ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா இதை தொலைச்சிருச்சான். அந்த ஊறுகாயை யாரும் கொண்டு போயிட்டு ஃபாரஸ்ட்டில் போட்டாங்களாம், ஓகேங்களா? அதை போயிட்டு நம்ம கொண்டு வரணுமா, அப்படி கொண்டு வந்தால் நம்மளுக்கு ஸ்கிராப்பு தராங்களாமா? ஏண்டாடி அவன் இங்கே சூச்சு ட்ரெயினுக்கு பயந்துட்டு இருக்கான். உனக்கு சாப்பாட்டுக்கு இப்போ ஊறுகாய் கேட்குதா? ஊறுகாய் என்ன சாப்பிட மாட்டீங்களோ? சரி வாங்க, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊறுகாயை கொண்டு வருவோம். ஸோ அந்த ஊறுகாய் எங்கே இருக்குன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இங்கே போயிட்டு டக்குன்னு அந்த ஊறுகாயை கொண்டு வந்து இந்த லேடியிட கொடுத்துட வேண்டியதான். 3, 2, 1 ஸ்டார்ட். ஓட்டே, வருது வருது, விலகு விலகு, விடுஜி வெளியே வருது, சூச்சூ ட்ரெயின் ஒதுங்க பதுங்க, போட்டே வருது வருது, விலகு விலகு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியே கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ டக்குன்னு வந்து அந்த ஊறுகாயை மட்டும் போய் கொண்டு வந்துடுவோம். ஏங்க, இந்த சூச்சூ ட்ரெயின் நடுவில் கிடுவில் வந்துட போதுங்க, லைட்டாக எனக்கு பயமாகவே இருக்குங்க. அதை பார்த்தாலே அது வேறு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதுவும் வேகமாக வர வருதா, அதுதான் லைட்டாக பயமாக இருக்குது. சரி, இப்போ லாக் பிக்கை போட்டு இதை திறந்துட வேண்டியதான். ம், ஃபஸ்ட்டே புஸ்ஸு. டேய், இன்னொடா இத்தனை தடவை அவுட் ஆகிட்டேன். சரி சீக்கிரம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று ஆஹா, இருங்க இருங்க இருங்க, சார் அழுத்தலான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. ஆ, அவ்வளோதான். ஓகே, 1, ஐயோ ஏங்க எனக்கு முன்னாடி ஆகுது. சரி, 10, 2 சூப்பரு, 1, ஓகே, ஐயோ ஏங்க மண்டை வலிக்குதுங்க எனக்கு. 1, ஐயோ பாத்துரா, பொறுமையாக பண்ணு, பிரச்சனை இல்லை. 1, ஓகே நைஸு, பொறுமையாக பண்ணிப்போம். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஓகே டன்னு. இன்னும் 3, 3 கரெக்டாக முடிச்சிடா தம்பி. 1, 10, 1, 1 பண்ணு, 2 சூப்பரு, லாஸ்ட் 1.5 சொதப்பிடாதுடா தம்பி. அப்பா திறந்தாச்சுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாயை கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஊறுகாயை போயிட்டு அந்த லேடிக்கிட்ட கொடுக்க வேண்டியதான். ஏங்க, சூச்சூ ட்ரெயின் வரமாதிரி சத்தம் கேட்குதுங்க, அது இது பக்கத்தில் இருக்குங்க. ஆத்தி வந்துருக்குந்துடக்கூடாது. சரி ஓகே, வாங்க போவோம் டக்குன்னு அந்த லேடிக்கிட்ட போயிட்டு இந்த ஊறுகாயை கொடுத்துட்டு இந்த ஊரை ஊட்டியாக ஓட வேண்டியதான். அதான் நம்மளுக்கு கரெக்டு. சீக்கிரம் ஏங்க, அது வீடு வர எங்கங்க இருக்குது? ஆஹா, நான் வர ஏதோ ஒரு திசையில் போயிட்டுருக்கேனே, இது வந்த வழியே கிடையாதுங்க, நான் வேறு எதுவும் வழியில் போயிட்டுருக்கேன். இருங்க, நம்ம என்ன பண்ணலான்னா வந்து அந்த வீட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம், அதான் நம்மளுக்கு சேஃப்டி. எங்கே இருக்குது? ஆ, இங்கே இருக்குங்க. கரெக்டாக நம்மளுக்கு லெஃப்ட்டில் இருக்குது, நம்ம ரைட்டில் போயிட்டுருக்கோம். பாருங்களேன், நல்ல வேலை மார்க். ஆமாம், ட்ரெயின், ஐயோ ஏங்க ட்ரெயின் வந்துச்சு பார்த்தீங்களா திடீர்னு. ஆடா, பறந்து செத்து போயிட்டாங்க. ஏங்க அதை நான் மேலே தூக்கி விட்டுருச்சு. ஏங்க அந்த சத்தியமாக தூக்கி வாரி போட்டுச்சுங்க, திடீர்னு சைடில் வந்துச்சு பார்த்தீங்களா. நான் நினச்சேங்க அது வரும்னு சொல்லிட்டு, சவுண்டு கேட்டுச்சுங்க எனக்கு. ஐயோ ஐயோ, ஆ ஒரே அசிங்கமாக போச்சு குமாரு, அச்சிங்கமாக போச்சு குமார், பயிண்ட குமார், ஒத்துக்கிற குமார். ஸோ டக்குன்னு இந்த ஊறுகாய் போய் கொடுப்போம். அடிய கிளவி, உனக்கு ஊறுகாய் எடுக்க போய் நான் எங்கே வந்து மாட்டியிருக்கேன் பாரு. சரி ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் 90 மீட்டர்ஸ் தாங்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வந்து அந்த ஊறுகாயை போய் கொடுத்துருவோம். ஹாய் ஆண்டி, உனக்கு ஊறுகாய் கொண்டு போய் நான் நல்லா மாட்டிக்கிட்டேன், அதுவும் எனக்கு 3 ஸ்கிராப் போயிடுச்சு, நீங்கள் நிறைய ஸ்கிராப் கொடுக்குற, புரியுதா உனக்கு? சரி கொடுத்தாச்சு, என்னோடய ஊறுகாய் கிடச்சிருச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஊறுகாயை கொண்டு வந்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ தான் என்னோட ஊறுகாய் ஹீரோவா? என்னது ஊறுகாய் ஹீரோன்றாங்க நம்மளை பார்த்து? டேய், என்னடா இது, சூப்பர் ஹீரோ சொன்னால் பரவாயில்ல, ஆக்ஷன் ஹீரோன்னு சொன்னால் பரவாயில்ல, அது என்னடா ஊறுகாய் ஹீரோ? ஏதோ ஒன்று ஹீரோனாச்சும் சொன்னாங்களே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு கிடச்ச ஸ்கிராப்ஸை கொண்டு போயிட்டு ட்ரெயினை வந்து அப்கிரேட் பண்ண வேண்டியதான். எங்கடா இருக்கு என்னோட ட்ரெயின்? ஓ, இங்கே இருக்கா? சரி மார்க் பண்ணு.
கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 130 110 மீட்டரில் இருக்கு. டக்குன்னு போயிட்டு அந்த ட்ரெயினை அப்டேட் பண்ண வேண்டியதுதான். பொட்டே சூப்பே பங்கானா மயிலா சிறிபள்ளி நானு ஹீரோ ஆகிட்டேனே. ஏங்க ஊருகா ஹீரோன்னு சொல்லிட்டு நம்மளை கலாய்க்கு தான் தெரியலையே. ஏங்க நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அது எனக்கு கலாய்க்க சொல்லியிருக்கா இல்லை உண்மையிலே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு டவுட்டாக இருக்குங்க எனக்கு. சரி கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். ஸ்பீட் ஏற்றியாச்சு, டேமேஜ் ஏற்றியாச்சு, ஆர்மர் ஏற்றுறதுக்கு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்க்ராப்ஸ் இல்லைங்க. ஓகேங்களா, அதுவும் ஏற்றிக்கலாம். ஏங்க நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கிளவி வந்து எனக்கு கலாய்க்க சொல்லிச்சா இல்லை உண்மையாக சொல்லிச்சா அப்படின்ட்டு. கலாய்க்க சொல்லிச்சுன்னா இட் இஸ் கலாய்ச்சி ஃபையிங் அப்படின்னு போடுங்க. கலாய்க்கலனா நோ இட் இஸ் நாட் கலாய்ச்சி ஃபையிங் அப்படின்னு போடுங்க. சரி இப்போ நம்ம வந்து அடுத்த மிஷின் போகலாம். அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 300 மீட்டரில் இருக்குது. அடுத்த மிஷினில் என்னென்ன பண்ண விட போகிறான்னு தெரியலையே. இப்போ என்னடானா ஊறுகாய் எடுக்க சொன்னாங்க, அடுத்து எது எடுக்க சொல்ல போகிறாங்க தெரில. சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த மிஷின் போகலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டே இல்லை. இனிமேல் அதாவது வந்து அடுத்த பாட்டிலேருந்து நம்ம அந்த 2 முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துருவோம் அடுத்த பாட்டில். ஸோ 3வது பாட்டில் 2 முட்டையை எடுத்துகிட்டு 4வது பாட்டில் நம்ம கேம் பிளே முடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ Part-4 சூச்சு ட்ரெயினாக போட்டு தள்ளுறோம். ஸோ இதுதான் நம்ம பிளானு. ஸோ இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினே போய் முடிச்சுட்டு வருவோம். ஸோ 100 மீட்டருங்க, அதான் வந்தாச்சுங்க, அவ்வளோதான், வந்தே வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன போடுறா தம்பி பிரேக்கு. ஸோ வந்து இப்போ வண்டியை நிறுத்தியாச்சு, கொஞ்சம் ஸ்க்ராப்ஸ் இருக்குது அதையும் எடுத்துப்போம். 1, 2 ஓகே நைஸுங்க. ஸோ வந்ததுக்கும் 2 ஸ்க்ராப் கிடச்சிருக்கு. ஸோ வாங்க இங்கே இருக்குது இன்னொன்று 3. ஏங்க ஒரு பெரிய ஆள் போலியே? ஆமாம் அங்கே பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கான். என்ன சொல்கிறானா வந்து, நீ தான் அந்த மியூசியம்காரனா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து அந்த ட்ரெயினை போட்டுத்தில் தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து உனக்கு ஒரு பிஸ்னஸ் பேச போகிறேன் அப்படின்றான். யாரா இவன் கேஜிஎஃப் டைலாக்லாம் விட்றான்? என்னோடய பாக்ஸ் உனக்கு காணும், அந்த பாக்ஸை மட்டும் நீ போய் எடுத்துகிட்டு வா, அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அந்த இடத்த நான் மேப்பில் போடுறேன், ஆனால் வந்து அங்கே 2-3 திருட்டு பசங்க இருப்பாங்க, பார்த்து போயிட்டு வா அப்படின்றான். ஓ ஓ அப்படியே விஷயம், சரி இங்கே கொஞ்சம் ஸ்க்ராப்ஸ்லாம் இருக்குது அதை எடுத்துக்கலாம். ஏங்க இவன் வந்து பார்த்து நினச்சவங்களேன் அந்த கேஜிஎஃப் படத்தில் வரும் தெரியுமா, பிஸ்னஸ் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் என்கிட்ட பேசினான். என்ன தெரியுமா சொன்னான், பிஸ்னஸ் பேசலாமா, நான் வந்து உனக்கு ஸ்க்ராப் தரேன், நீ வந்து எனக்கு என் பாக்ஸை கண்டுபிடிச்சித்தா அப்படின்றான். ஆனால் இவன் கொஞ்சம் நல்ல மனுஷங்க, ஏன்னா வந்து இவன் முன்னாடியே சொல்லிட்டான் அந்த பாக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து சில திருட்டு பசங்க இருப்பாங்க, அதான் கண்ணு வச்சிருப்பானுங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லி விட்டான். இவன் உண்மையிலே கொஞ்சம் நல்ல மனுஷங்க, அதுக்காக எனக்கு நான் வந்து இந்த மிஷினை முடிச்சு கொடுப்பேன். சரி டக்குன்னு போயிட்டு அந்த திருட்டு பசங்க கண்ணில் சிக்காமல் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே டன்னு, டக்குன்னு போயிட்டு அந்த பாக்ஸ் கொண்டு வருவோம். இங்கே தான் இருக்குது, திருட்டு பசங்க எங்கே இருக்கானுங்க, எங்கடா, ஆ அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். டக்குன்னு போயிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துட வேண்டியதான். ஓகே அவன் அந்த பக்கம் போயிட்டான், அப்படியே ட்ரெயின்குள்ளே ஓடி, எங்கடா பாக்ஸு, ஆ இங்கே இருக்குங்க, ஓகே எடுத்தாச்சு, இப்போ அந்த பிஸ்னஸ் மேன்ட்ட போக வேண்டியதான். சீக்கிரம் சீக்கிரம், இனிமேல் அவன் பிஸ்னஸ் மேன் இல்லை, அவன் தான் ராக்கி பாய் இப்போதைக்கு. ஓகேங்களா, அவன் வந்து ஸ்கிராப் கொடுத்தோன்னே அவன் வந்து ராக்கி பாய் இல்லை ஜெட்டி பாய். எவனும் தடிக்கிறான்டா, என்ன யார் அவன், போட்டு வருது வருது, விலகு விலகு விடிஜி வெளியே வருது. நம்ம கொஞ்சம் நேரம் மேப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் அந்த திருட்டு பையன் வந்து நம்மளை அடிக்க வந்துட்டான். சரி டக்குன்னு வந்து இந்த பாக்ஸை வந்து அந்த பிஸ்னஸ் மேன்ட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்க்ராப்ஸ் எடுத்துக்கலாம் சீக்கிரம். எப்பா ஒரு வழியே வீட்டாண்ட வந்தாச்சுங்க, நல்ல வேலை மேப்பில் கூட பார்க்காம வந்தாச்சு, எதர்ச்சியாக வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரி எங்கடா அந்த மேலே ஏற வழி, இங்கே தானே இங்கே வந்து படிக்கட்டு இருந்துச்சு, எங்கே படிக்கட்டை காணோம், டே இங்கே தானே, ஆ இங்கே இருக்குங்க, ஓகே டன்னு. ஸோ இதுக்கு மேலே ஏறிட்டு அப்படியே வந்துட்டு போய் கொடுத்துருவோம். ஹாய் கேஜிஎஃப், டேக் திஸ் பாட்டில். என்ன சொல்கிறேன்னா வந்து ரொம்ப நன்றி, எனக்கு இது ரொம்ப தேவைப்படுது அப்படின்றா. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராப் கொடுத்துட்டான். டேய் ஆமாம் இவன் அப்புறம் இங்கே வந்தான், டேய் எங்கள் இவன் எப்படிங்க இங்கே வந்தான், வீட்டு தேடி வந்துட்டாங்க அவன். எனக்கு தெரிஞ்ச அந்த கேஜிஎஃப் செத்துட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இவன் வந்து போய் போட்டு தள்ளியிருப்பான். சரி ட்ரெயின் எங்கன்னு சொல்லிட்டு மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடா பாவிடே இன்னும் இவன் வர சுட்டுக்கிட்டே இருக்கான், லெஃப்ட் சைடில் தான் ட்ரெயின் இருக்கிற மாதிரி போட்டிருக்கு, ஆனால் லெஃப்ட் சைடில் ட்ரெயினே இல்லைங்க, அந்த இது தான் இருக்குது, அது பண்ணாது வீடு தான் இருக்குது. சரி இருங்க நம்ம வந்து பார்த்து, ஆ இங்கே உள்ளே பார்க் பண்ணியிருக்கேங்க, அதான் பார்த்தேன், என்னடா வீட்டை போய் ட்ரெயின் காமிக்குதேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்தாச்சு, ட்ரெயினை பார்த்தீங்கன்னா பயந்து ஓட்டான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து Part-2 முடிச்சுக்கலாம். ஸோ Part-3 வேணும் அப்படின்னா வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து Part-3 வி வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓகேங்களா, ஸோ இதோட நம்ம வந்து Part-2 முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு லைக்கு ஒரு ஷேரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2-3 ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.
ஓகே பாய் ஃப்ரம் வீட்டு ஜி பாய் 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 மறக்காமல் வந்து லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருங்க பாய் பாய் ஹலோ.